வணக்கம். ஜி கே வித் ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கொரோனாவுடைய இரண்டாம் அலை மிகவும் மோசமாக இருக்கிறதுனால எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க் தங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு கோவிட் பர்சனல் லோன் என்ற விஷயத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மொரட்டோரியத்தோடு சேர்த்து குறைஞ்ச வட்டியில் எந்தவித ப்ராசஸிங் ஃபீஸும் இல்லாமல் உடனடி அப்ரூவல் தரக்கூடிய லோன்ஸை அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இது நிறைய பேர் மத்தியில் மிகவும் பிரபலமானது, நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. இப்போ சில பேங்க்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு கோவிட் பர்சனல் லோன் தரோம், சலுகைகளோட கோவிட் பர்சனல் லோன் தரோன்ட்டு முன் வந்திருக்கிறாங்க. அப்படி முன் வந்திருக்கக்கூடிய பேங்குகள் என்னென்ன, அவங்க அப்படி என்ன சலுகைகளை தராங்க, அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, யார் யாருக்கெல்லாம் இந்த லோன் கிடைக்கும், அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த பர்சனல் லோன் யாருக்கு கிடைக்குன்றதுல ஒரு வரைமுறை இருக்கு. தெளிவாக சொல்லணும்னா, கோவிட் பர்சனல் லோன் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லப்போகிற பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் கோவிட்டால் பாதிக்கப்பட்டு சுகமடைஞ்சு இருந்தாலும் சரி, இப்பொழுது பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் கோவிட்டால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி, சிலர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க, அப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். ஏன்னா இந்த தெளிவு முன்னாடி நான் சொல்லிடுறேன், அப்பேற்பட்டவங்களும் இந்த லோனை அப்ளை பண்ணி வாங்க முடியும். வாங்களேன், உங்களுடைய பேங்க் இந்த லிஸ்ட்டில் இருக்குதானா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் சார் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் வெப்சைட்டில் indianbank.in வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா கோவிட் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரைக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி சேலரி லோன் போட்டிருக்கோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பென்ஷன் லோன் போட்டிருக்கோம். நீங்கள் சேலரி லோனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமே. யாருக்கு அது கிடைக்கும் அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்த்துனாலும் சரி, உங்களுடைய சம்பளம் வந்து இந்தியன் பேங்க்கில் கிரெடிட் ஆகிறதா இருந்துன்னா உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்களோ, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ, உங்களோட சேலரி வந்து இந்தியன் பேங்க்கில் கிரெடிட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். எவ்வளோ நாள் ஆயிருந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷமாவது குறைஞ்சது அந்த பணம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கணும். நீங்கள் அதன் மூலம் சம்பளத்தை எடுத்துருக்கணும். உங்களை சம்பளம் இந்தியன் பேங்க்கில் கிரெடிட் ஆகி அதன் மூலம் நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த எமர்ஜென்சி சேலரி லோன் கிடைக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, 9.50% 9.5% அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சமாக நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி 3 மாதம் கணக்கு வச்சு போடுறாங்க. அதாவது நீங்கள் 15,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதம் கணக்கு 3 15 மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா தான் தராங்க. இது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான். பட் எமர்ஜென்சிக்கு தேவைன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். சேலரி லோனுக்கு சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதா இருந்தால் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். பென்ஷனர் அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் பேங்க்கில் உங்களோட பென்ஷன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடு, இந்த மாதம் மாதம் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிருப்பீங்க, கவர்மெண்ட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷன் வந்து உங்களுக்கு இந்தியன் பேங்க்கில் வந்திருக்கும். அப்பேற்பட்ட நபர்களுக்கு வந்து இந்த லோன் அப்ளை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8.75% 8.75% உங்களுக்கு வட்டி போடுறாங்க. இந்த சேலரி பர்சனாலும் சரி, சேலரி கிரெடிட் ஆகிற பர்சனாலும் சரி, பென்ஷன் பர்சனாலும் சரி, இந்த ரெண்டு பேருக்கும் வந்து லோன் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை, மொரட்டோரியத்தோடு தராங்க. 3 மாதம் மொரட்டோரியம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் மொரட்டோரியத்தோடு தராங்க. இந்த 2 லட்சம் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்கன்னா 3 வருஷம் கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கட்டுறது போலையும், அதுக்கு அவங்க 6 மாதம் மொரட்டோரியத்தோடு சேர்த்து தராங்க. 6 மாதம் நீங்கள் இந்த இஎம்ஐ கட்ட தேவையில்லை, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 2 லட்சரூபா அதிகபட்சம் அமௌண்ட்டு 3 வருஷம் கட்டுற மாதிரி இருக்குது, 6 மாதம் வந்து மொரட்டோரியம் தராங்க. இதுதான் வந்து இந்தியன் பேங்குடைய தெளிவு. மற்றவங்களுக்கு கிடைக்குமா, இந்தியன் பேங்க்கில் லோன்லாம் அவன் வாங்கியிருக்கிறேன் எங்களுக்கு கிடைக்குமா பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லப்படுற விஷயமே பார்த்தீங்கன்னா சேலரி பர்சன் ப்ளஸ் பென்ஷனர் இந்த 2 பேருக்கு மட்டும் தான் மையப்படுத்தி அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர மற்ற லோன் வாங்கலை பற்றி தெளிவாக அவங்க அதில் சொல்லலை. ஸோ இந்தியன் பேங்க்குடைய விஷயம் இப்படி இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் விசாரிக்கலாம். வெப்சைட்டில் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை, இவ்வளோ தான் விஷயங்கள் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும்னா நீங்கள் டைரெக்டாக போய் விசாரித்து பார்க்கலாம். அடுத்த பேங்க் நம்ம பார்க்க போகிறது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கிடைக்குன்றது இல்லாமல் கேட்டகரி வைஸ் அவங்க பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இந்த சேலரி, பென்ஷனர், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கிடைக்கொண்டு ஒரு கேட்டகரி கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது கேட்டகரியில் என்ன சொல்கிறாங்கன்னா,
லோன் வாங்கியிருப்பாங்கள்ல, பர்சனல் லோனு, ஜுவல் லோனு, வெஹிக்கிள் லோனு, அப்போ ஹோம் லோன்லாம் இருப்பாங்க. அவங்கள ரெண்டாவது கேட்டகரியில் வச்சுட்டாங்க. மூணாவது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சாதாரண அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க, சாதாரண அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், அவங்களுக்காக வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரிக்கும் லோனு கிடைக்கும்ட்டு தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். எவ்வளோ அதிகபட்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். ஸோ இந்த லோனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் நேரில் போய் அணுகும் போது தான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி வாங்க முடியும். இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க பார்த்தீங்கன்னா 8.50% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, 8.50% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கூடவே மோரட்டோரியமும் தராங்க, 5 லட்சம் ரூபா உங்களுக்கு அமௌண்ட்டு தராங்க, இன்ட்ரெஸ்ட் 8.50% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. எத்தனை வருஷம் இது கட்டணும் பார்த்தீங்கன்னா 60 மாதம், 5 வருஷம் இந்த அமௌண்ட்டை கட்டணும், 5 வருஷத்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை கட்டணும். மோரட்டோரியம் 6 மாதம் மோரட்டோரியம் தராங்க. ஸோ ஒரு 60 மாதம் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தை கழிச்சிட்டிங்களேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ 54 மாதம் நீங்கள் கட்டினா போதும். ஃபஸ்ட்டு 6 மாதம் நீங்கள் கட்ட தேவையில்ல, அதுக்கப்புறமா நீங்கள் பணத்தை கட்டலாம். இந்த கட்டக்கூடிய இந்த கொடுக்கக்கூடிய இந்த 6 மாதம் மோரட்டோரியத்தில் நடுவில் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வருமா கேட்டிங்கன்னா வரும், அப்படி தான் நான் சொல்லணும். நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, பஸ் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சார்ஜஸ் போடுறவங்க குழப்பமாக இருக்குது, வருங்க எவ்வளோன்னு சொல்ல முடியாது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போடுறாங்க எவ்வளோன்னு சொல்ல முடியாது. மோரட்டோரியத்தை வந்து ஒரு 15,000 ரூபா கட்டுற இடத்துல ஒரு 3,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அந்த டைமில். ஸோ இந்த மோரட்டோரியன்றது ஒரு எளிதான ஒரு சுலபமாக இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எந்த வித கஸ்டமராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும், கோவிட் பர்சனல் லோன் கிடைக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா கஸ்டமர்ஸுக்கு கிடைக்கும் போட்டிருக்காங்க, பட் எந்தெந்த கஸ்டமர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி பர்சன், பென்ஷன் ஹோல்டர்ஸ், லோன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பர்சனல் லோன் கிடைக்கும் போட்டிருக்காங்க, கோவிட் பர்சனல் லோன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 6 மாதமாவது உங்களுடைய சேலரி பேங்க் ஆஃப் பரோடாவில் கிரெடிட் ஆகிருக்கணும். நீங்கள் எந்த நிறுவனத்தை வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய சம்பளம் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் கிரெடிட் ஆகி அதன் மூலம் நீங்கள் சம்பளத்தை வாங்குற மாதிரி இருந்திருக்கணும், அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா போதும். 6 மாதமாவது டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாவே போதும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க, அன்செக்யூர் லோன் வந்து 2 லட்சம் ரூபா உங்களுக்கு தராங்களாம். அன்செக்யூர் அது எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை, டேரெக்டாக உங்களுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் தராங்க. செக்யூரிட்டியோட உங்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் லோன் தராங்கன்னு சொல்லிக்கிறாங்க. பெரிய விஷயம், இந்த ஒரு பேங்க் மட்டும்தான் அதிகமான அமௌண்ட்டு தராங்க, செக்யூரிட்டி இல்லாமல் 2 லட்சம் ரூபா தராங்க, செக்யூரிட்டியோட உங்களுக்கு 25 லட்சம் உங்களுக்கு தராங்க. ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரீபேமெண்ட், மோரட்டோரியம் 3 மாதம் உங்களுக்கு மோரட்டோரியம் தராங்க, அமௌண்ட் அதிகமாக தராங்க, 5 வருஷம் கட்டுற மாதிரி உங்களுக்கு தராங்க, 3 மாதம் மோரட்டோரியம் சேர்த்து தராங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.50% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது, ரீபேமெண்ட் ஃபீஸும் கிடையாது. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் இந்த ஒரு அமௌண்ட் விஷயம் இருக்குது. உங்களுடைய அக்கௌண்ட் உங்களோட சேலரி அங்கே கிரெடிட் ஆயிருந்தாலும் சரி, நீங்கள் பென்ஷன் உங்களுக்கு அங்கே கிரெடிட் ஆயிருந்தாலும் சரி, நீங்கள் லோன் ஏதாவது பேங்க் ஆஃப் பரோடா வாங்கினாலும் சரி, நேராக போய் நீங்கள் அணுகிறது நல்லது. அவங்க உங்களுக்கு பர்சனல் லோன் தராங்க, கோவிட் பர்சனல் லோன் தராங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் சேலரி ஹோல்டராக இருந்தாலும் சரி, பென்ஷன் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, லோன் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கோவிட் பர்சனல் லோன் தருவதாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும், 36 மாதம் ரீபேமெண்ட் டியூரேஷன், 36 மாதம்ன்றது ரொம்ப கம்மி, அவங்க தருவதாக அறிவிச்சிருக்காங்க. 6 மாதம் மோரட்டோரியத்தோட சேர்த்து தருவதாக அறிவிச்சிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி அவங்க டீட்டெயில் அதில் கொடுக்கல. பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே டீட்டெயில்ஸ் பக்காவாக வெப்சைட்டில் கொடுக்கல. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவை அணுகுவது நல்லது, உங்கள் கிளை அலுவலகத்தை போயிட்டு உங்கள் பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் அணுகுவது மிகவும் நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த 4 பேங்க்ல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சலுகைகள் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மோரட்டோரியத்தோடு சேர்த்து குறைஞ்ச வட்டியில் ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல், ப்ராசஸிங் ஃபீஸ் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, ஒரு சாதாரணமாக ஒரு பர்சனல் லோன் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டுமே ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் நீங்கள் 4,000 ரூபா அல்லது 3,000 ரூபா வரைக்குமே நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ 3,000 ரூபா 4,000 ரூபா பணம் தானே. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் இவ்வளோ உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த கோவிட் பர்சனல் லோனை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தா அல்லது பாதிக்கப்பட்டு சுகமடைஞ்சிருந்தா, உங்கள் குடும்பத்தார் பாதிக்கப்பட்டிருந்தா அல்லது நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லது எஸ்பிஐ பேங்க், நீங்கள் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் பர்சனல் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் பிரயோஜனமாக்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.